திருப்பாடல் 76 வெற்றி பாடல். யூதாவில் கடவுள் தம்மையே வெளிப்படுத்தியுள்ளார். இஸ்ரேலில் அவரது பெயர் மாண்புடன் திகழ்கின்றது. எருசலேமில் அவரது கூடாரம் இருக்கின்றது. சியோனில் அவரது உறைவிடம் இருக்கின்றது. அங்கே அவர் மின்னும் அம்புகளை முறித்தெறிந்தார். கேடயத்தையும் வாளையும் படைக்கலன்களையும் தகர்த்தெறிந்தார். ஆண்டவரே, நீர் ஒளிமிக்கவர். முதுமாட்சி என்றுமுள்ள மலைகளிலும் உயர்ந்தது. நெஞ்சுறுதி கொண்ட வீரர் கொள்ளையிடப்பட்டனர். அவர்கள் துயிலில் ஆழ்ந்துவிட்டனர். அவர்களின் கைகள் போர்க்கலன்களை தாங்கும் வலுவிழந்தன. யாக்கோவின் கடவுளே, உமது கடிந்துரையால் குதிரைகளும் வீரர்களும் மடிந்து விழுந்தனர். ஆண்டவரே, நீர் அஞ்சுதற்குரியவர். நீர் சினமுற்ற வேளையில் உம் திருமுன் நிற்கக்கூடியவர் யார்? கடவுளே, நீதி தீர்ப்பளிக்க நீர் எழுந்தபோது, மண்ணுலகில் ஒடுக்கப்பட்டோரை காக்க விளைந்தபோது, வானின்று தீர்ப்பு முழங்கச் செய்தீர். பூ உலக அச்சமுற்று அடங்கியது. மாறாக சினமுற்ற மாந்தர் உமை போல் தேத்துவர். உமது கோப கனலுக்கு தப்பியோர் உமக்கு விழா கொண்டாடுவர். உங்கள் கடவுளாய் ஆண்டவருக்கு பொருத்தனை செய்து அதை நிறைவேற்றுங்கள். அவரை சுற்றிலும் இருக்கிற அனைவரும் அஞ்சுதற்குரிய அவருக்கு காணிக்கைகளை கொண்டு வருவராக. செருக்குற்ற தலைவர்களை அவர் அளிக்கின்றார். பூவுலகின் அரசருக்கு பேரச்சம் ஆனார். திருவழிபாட்டிலே நன்றிப்பாடலாக அமைந்த திருப்பாடல் இது. இப்பாடல் அசிரிய மன்னன் செனகரப்பின் படை இஸ்ராயலரிடம் தோல்வியுற்று அழிந்த பிறகு பாடப்பட்டிருக்கலாம். தீமைகள் வெல்லப்பட்டு இறையரசு நிலைநிறுத்தப்படும் என்ற நம்பிக்கைக்கு இப்பாடல் பின்னணியாக அமையலாம். இப்பாடலில் சியோனை பற்றிய குறிப்பு உள்ளதால் சியோனின் பாடல் என்றும் இப்பாடல் அழைக்கப்படுவதுண்டு. இறைவனின் பிரசன்னம் என்றும் நம்மிடையே உள்ளது. இறை பிரசன்னத்தை இன்றைய சூழலில் ஏழைகள் மத்தியிலும் ஒடுக்கப்பட்டவரின் மத்தியிலும் கண்டுணர வேண்டி இத்திருப்பாடலை தியானிப்போம். ஆமீன்.